السلام عليكم ورحمة الله وبركاته. Welcome to Tamil Islamic Remedy. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு துவா ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு துவா. முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னோட கஷ்டமான சூழ்நிலையில அடிக்கடி ஓதி வந்ததாக புகாரியில் கூட பதிவு செய்த ஒரு துவாவை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த காலத்துல ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்னு நிறைய பேர் இருக்காங்க. உங்க ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனை அல்லாஹ் கிட்ட துவா மூலமா நீங்க சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா இந்த துவாவை ஓதுங்க. இதை நீங்க ஓதி முடிக்கும் போதே உங்க மனசுக்கு ராஹத் கிடைக்கிறத நீங்களே உணரலாம். இந்த துவா நம்ம மனசை சாந்தப்படுத்தி அல்லாஹ் நம்ம கூட தான் இருக்கான்ற ஒரு மன தைரியத்தையும் கொடுக்கும். பிரெக்னெண்டா இருக்கிற பெண்கள் இந்த துவாவை நிறைய ஓதணும். அந்த நேரத்துல இருக்கிற வலியும் பயமும் ரொம்பவே கம்மியாகும். அவங்க மனசு சாந்தமாகும். பிரெக்னெண்டா இருக்கும்போது ஓத வேண்டிய நிறைய திகர் துவாக்கள் இருந்தாலும் அதுல முக்கியமான ஒரு இடத்தை பிடிச்சிருக்கிற துவா தான் இது. இந்த துவாவோட பேரு துவாவுல் கர்ப். லா இலாஹா இல்லல்லாஹுல் அலீமுல் ஹலீம். லா இலாஹா இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அலீம். லா இலாஹா இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாதி வ ரப்புல் அர்லி வ ரப்புல் அர்ஷில் கரீம். இதன் அர்த்தம், அல்லாஹ்வை தவிர வேற இறைவன் யாரும் இல்லை, அவன் மகத்தானவனும் சாந்தமானவனும் ஆவான். மகத்தான அரியாசனத்தின் அதாவது அர்ஷன் அதிபதியும் அவனே ஆவான். அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் யாரும் இல்லை, அவன் வானங்களின் அதிபதியும் பூமியின் அதிபதியும் சங்கைக்குரிய அரியாசனத்தின் அதிபதியும் ஆவான். எவ்வளவு பெரிய கஷ்டமான சூழ்நிலையா இருந்தாலும் இந்த துவாவை நீங்க ஓதுங்க. நிச்சயமா அல்லாஹ் உங்களோட கஷ்டத்திலேயே சாக்கி அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர தாக்கத்தை கொடுப்பான். இந்த துவாவை பிரெக்னென்ட் ஆன பெண்களும் அடிக்கடி ஓதுவாங்க. நிச்சயமா உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் அல்லாஹ் வலியை லேசாக்கி தருவான்.